நெல்லை மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக எதிர்பார்க்க திட்டம் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டம். இந்த திட்டம் சுமார் 50 ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த 25/9/2015 அன்று முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 110 விதியின் கீழ் 42 கோடி ரூபாயில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து அரசாணையையும் வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 40 லட்சம் ஆய்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டு அந்த 40 லட்சம் ரூபாய்க்கான ஆய்வு பணி நிறைவு பெற்று நிலம் கையகப்படுத்துவதற்கு ரூபாய் 5 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த 5 கோடி ரூபாயை நில உரிமையாளர்களுக்கு வழங்குகின்ற அந்த பணியினை தற்பொழுது பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிலம் கையகப்படுத்துகின்ற பணி இந்த ஆண்டு நிறைவு பெறும் என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒன்றாகும். அந்த அளவிற்கு விரைவாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. நிலம் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் சார்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகளை வைத்தோம். அதில் முதல்ல வந்து நேரடியாக விவசாய நிலத்தில் பாதிக்காமல் நேரடியாக ஆற்றுல இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை நாங்கள் நேரடியாகவே ஆற்றுல இணைக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதை அவங்க முதல்ல நிராகரிக்கிறாங்க. ரெண்டாவது, சரி நிலத்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டாலும் விவசாய நிலத்தில் நடு பகுதியில் 100 அடி அகலத்தில் சில இடங்களில் எடுக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம், நடு பகுதியில் எடுக்காமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அது மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு வந்து நேரே அந்த ஃபீல்டில் வந்து நேரே வந்து பார்த்து கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த விவசாய நலங்கள் வந்து காக்கப்படும். அதை நாங்கள் அதிகாரிகளிடம், எம்எல்ஏ, அரசாங்க ஊழியர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விவசாய நலம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும், விவசாயிகளுடைய பாதிப்புகள் குறைக்கப்பட வேண்டும். அந்ததை வந்து நிச்சயமாக அவங்க கருத்தில் எடுப்பாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் காத்திருக்கிறோம். நிறையா பேர் நடுமத்தில் போய் விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால அது ஒரு வேதனையில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த வேதனையை வந்து அரசாங்கம் தான் ஒரு ஓரமாக ஒதுக்கி கொடுத்து